சுகமதியின் வெண்ணிற நிழல்கள் அத்தியாயம் ஒன்று மாலை வேலை சூரியன் மலையின் பின்பு மறைய தொடங்கிய இளவேனில் நேரம் எங்கெங்கோ தன் போக்கில் அலைந்து திரிந்த செந்தமிழ்ச்செழியன் ஒரு முக்கியமான சந்திப்பிற்காக பூங்காவை நோக்கி சென்றான் மாலை நேரம் என்றாலே இதமான காற்றுக்கு பஞ்சம் இருக்காதல்லவா ஆனால் அந்த காற்று செழியனை தீண்ட முடியாமல் மிகவும் திண்டாடியது செழியனுக்கு அதிலெல்லாம் எந்த அக்கறையும் இல்லை ஏன் வழக்கமாக நடக்கும் சந்திப்பு பற்றி கூட பெரியதாக அக்கறை இல்லை இதற்கும் இந்த சந்திப்பு கூட்டத்தை தொடங்கி வைத்ததே இவன்தான் இன்று வரையும் அதில் பலரை இணைத்தும் விட்டிருக்கிறான் ஆனாலும் பல நாட்கள் அவனே தாமதமாகத்தான் செல்வான் என்று போல இன்றும் அவ்வாறுதான் தன் விழிகளால் சுற்றத்தைப் பருக நிதானமாக சென்று கொண்டிருந்தான் அதுதான் சரியேன் எதிலுமே அவசரம் இருக்காது மிக மிக நிதானம் இது அவனின் சமீபத்திய மாற்றம் மற்றபடி அவனது பொதுவான குணநலன்கள் என்றால் அவன் எதை பற்றியும் கவலை கொள்ளவோ அலட்டிக் கொள்ளவோ மாட்டான் நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ளும் நிறைந்தவன் தானும் மகிழ்ந்து சுற்றத்தையும் மகிழ்வோடு வைத்திருக்கும் உன்னதமானவன் கொஞ்சம் பழமைவாதி சற்றே நெரிசலான சாலை வழியே செய்யன் சென்று கொண்டிருந்தான் நெரிசல் பற்றி அவனுக்கு துளியும் கவலை இல்லை தூசியாய் கடந்து விடுவான் பூங்காவிற்கு வேறு வழியிலும் செல்லலாம் தான் ஆனால் அதை தவிர்த்து செழியன் இந்த வழியை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு அதிமுக்கியமான காரணம் உண்டு அந்த முக்கிய காரணத்தின் நோக்கமாய் செழியலின் விழிகள் வழியில் எதையோ தேடிச் சுழல அது தன் தேடலை அவளிடம் நிறுத்தியது சோர்ந்து வாடிய அழகான சித்திரமாய் அமர்ந்திருந்த அவளை முதன் முதலில் பார்த்த அன்றே ஓர் இனம்புரியா உணர்வு அவனுள் நான்கு தினங்களுக்கு முன்பு அவளை இதே இடத்தில்தான் பார்த்தான் எதிரில் இருந்த கடையை ஆழ்ந்து பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் பொதுவாக புதியதாய் வேலைக்கு சேர்ந்த அரசு பொறியாளர்களை ஏதாவது ஒரு சாலையில் அமர வைத்து எத்தனை வாகனங்கள் செல்கிறது என்னென்ன வகைகள் என கணக்கெடு என்று வேலை தருவார்களே போன்று இந்த பெண்ணையும் யாரோ இங்கு வரும் வாடிக்கையாளர்களை கணக்கெடுக்க சொல்லிவிட்டார்களோ என்று சந்தேகம் கொள்ளும் வண்ணம் அசையாமல் உன்னிப்பாக பார்த்திருப்பாள் அந்த பெண் பார்த்திருந்தது பச்சை வண்ண பெயர் பலகையோடு கம்பி வேலையின் பின்புறம் பொருட்களை பாதுகாப்பாக வைத்து விற்கின்ற அரசாங்கத்தினால் பார்த்தது பார்த்தபடி அவள் அமர்ந்திருக்க செழியனோ அவளையே ஆழ்ந்து பார்த்தபடி மெதுவாக அவளை கடந்து நடந்தான் அவளை பார்த்த நாளிலிருந்து இது அன்றாட வழக்கம்தான் அவளுடைய இலக்கு மாறுவதே இல்லை என்பதாலோ என்னமோ நான்கு ஐந்து நாட்களாய் தான் ஒருவனால் கவனிக்கப்படுகிறோம் என்பது கூட தெரியாமல் இருந்தாள் அவள் ஏன் எதற்கு என்று ஆயிரம் விதமான கேள்விகள் செழியனின் மனதில் அணிவகுத்தாலும் அதை தெரிந்து கொள்ள அவன் எந்த முயற்சியும் எடுத்ததே இல்லை அவளையே பார்த்துக் கொண்டிருந்தவன் அண்ணா அண்ணா என்ற அழைப்பில் அவசரமாக தன் முன்னே பார்த்தான் மாட்டிக்கொண்ட தவிப்பு அவனிடம் செழியனின் முன்பு பதிமூன்று வயது சிறுமி ஒருத்தி புன்னகை முகமாக நின்றிருந்தாள் குழந்தைத்தனம் மாறாத முகம் என்ன புனிதா குட்டி என புன்னகையோடு இவன் கேட்க அவனை முறைத்தபடி எவ்வளவு நேரம் கூப்பிடுறது காதை கேட்காதா உங்களுக்கு என பொரிந்தது அந்த வாண்டு சற்று முன்பு புன்னகைத்தது என்ன இப்பொழுது முறைப்பது என்ன என மனதில் நினைத்தவன் என்ன விஷயம் குட்டிமா என பரிவோடு கேட்டான் நேரம் என்ன தெரியுமா கூட்டத்துக்கு நேரத்தோட வர மாட்டீங்களா தாத்தா புதுசா ஒரு தாத்தாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க என புனிதா கூற போச்சுடா என்ன தலையில் கை வைத்தவன் என்னோட அருமை பெருமை எல்லாம் சொல்லி என்ன மாதிரி காட்டணும் அதானே என கேட்டவனுக்கு இப்போது கூட்டத்திற்கு செல்லும் எண்ணமே இல்லை அது என்னமோ எனக்கு தெரியாதுப்பா உங்களை கூட்டிட்டு வர சொல்லி என்னையும் கீர்த்தனாக்காவையும் அனுப்புனாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு வந்தோம் என கூறினாள் நல்லவேளை கீர்த்தனா கண்ணல படல பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பான் தப்பிச்சோம் என எண்ணி ஆசுவாசமாய் மூச்சுவிடும் முன் தமிழ் என்ற கீர்த்தனாவின் சப்தத்தில் பூச்சி மாட்டிக்கிட்டோம் என்றானது அவனுக்கு சிலருக்கு அவன் செழியன் சிலருக்கு தமிழ் கீர்த்தனாவிடம் மாட்டிக்கொள்ள கூடாது என இயல்பாக இருக்க நினைத்தபடி ஒரு புன்னகையை ஒட்ட வைத்து செழியன் நிற்க அதற்குள் அருகில் வந்தவளோ என்னடா இழிக்கிற நிசரிக்கிற தோர்ணையே சரியில்லையே என என்ன திருடுத்தனா நடக்குது என சரியாக விஷயத்தை பிடித்து விட்டாள் ஒருத்தி ஓவர் அறிவு ஓவர் வாய் என மனதில் திட்டியவன் என்ன சொல்லி சமாளிப்பது என தீவிரமாக சிந்தித்தான் அவன் சிந்தித்து முடிப்பதற்குள் என்ன இந்த பொண்ணு டெய்லியும் விரிக்க விரிக்க பார்க்குது என அங்கிருந்த சித்திரப்பாவையை பார்த்து கீர்த்தனா கேட்க டெய்லியுமா உனக்கு எப்படி தெரியும் என செழியன் கேட்ட பாவனையில் கீர்த்தனா அவனுடைய கள்ளத்தனத்தை புரிந்து கொண்டாள் பின்ன இது ஐந்து நாட்களாய் அனைவரும் அறிந்த விஷயம் இவன் தெரியாதது போல கேட்டால் அது அப்பட்டமானம் நடிப்பாக தெரிய ஓ அதான் விஷயமா என அந்த பெண்ணை கண்களாய் காட்டி கீர்த்தனா கேட்டாள் ஐயோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தாத்தா ரம்பம் தாங்காம சுத்திட்டு இருக்கேன் என அவசரமாக ஒரு காரணத்தை செழியன் சொல்ல உன்னை நான் அறிவேன் என்னும் பாவனையில் அவள் சிரித்தாள் ஐயோ அறிவு கொழுந்தே என கீர்த்தனாவை மனதில் அர்ச்சிப்பதை தவிர செழியனுக்கு வேறு வழி இருக்கவில்லை அவன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் இருப்பதை கண்டு ரிலாக்ஸ் தமிழ் சரி இப்போ அந்த பொண்ணு பிரச்சனையை பார்ப்போமா என கீர்த்தனா கேட்க வேண்டாம் என அவசரமாக செழியன் மறுத்தான் இங்குள்ள பலரின் பிரச்சனைகளும் அனைவரும் ஓரளவு தெரிந்ததுதான் வந்த முதல் நாளே இல்லை என்றாலும் நாளாக நாளாக தெரிந்துவிடும் துன்ப யாருக்குத்தான் குறைவாக இருந்திருக்கிறது என்னதான் கேட்டு கேட்டு பழகிவிட்டாலும் இப்பொழுது அந்த சித்திரப்பாவையின் துன்ப கதையையும் கேட்க அவனுக்கு தோன்றவே இல்லை என்ன பிரச்சனையோ இருந்து விட்டு போகட்டும் அதை மறுபடியும் தோண்ட வேண்டாம் என்பது அவனது எண்ணம் ஏண்டா பாவம் அஞ்சு யார்கிட்டயும் சாயங்காலம் ஆனா இங்க வந்து உக்காந்துக்கிறான் என கீர்த்தனா கவலையாக கூற அதைத்தான் செவ்வியனும் அறிவானே கூடுதல் தகவலாக பகல் நேரத்தில் அவள் ஷாப்பிங் மால் செல்வதும் அங்கிருக்கும் லிக்கர் ஷாப்பை வெறித்து பார்த்தபடி இருப்பதும் அவனுக்கு நன்கு தெரியுமே ஆனாலும் எதுவும் பேசாமல் நின்றிருந்தான் என்னடா நாம அவகிட்ட என்ன விசாரிக்க வேணாம் பேச்சு டைவர்ட் பண்ணலாம் தானே ஆமாண்ணா நம்ம கூட சேத்துக்கலாம் பாவம் தனி போல என புனிதாவும் ஆர்வமாக கேட்க செழியன் அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பான் அவள் இன்னும் மீளவே இல்லை என்று ஏற்கனவே சில இளம் யுவதிகளால் ஆன ஸ்டைலிஷ் தமிழ்சீஸ் அணியும் இள வட்டங்கள் நிறைந்த ஸ்டார்ஸ் அணியும் மறைமுகமாக அவளது கவனத்தை பெற முயற்சித்து தங்கள் அணியில் நினைத்து தோற்று போனார்கள் என்று இவன் அறிவான் அதை எதிரில் இருப்பவர்களிடம் சொல்லவும் முடியாதே அதை சொன்னால் தான் அந்த பாவியை மட்டுமே கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்துவிடுமே என யோசித்தவாறு செழியன் நிற்க அடே என்னடா புதுசா இப்படி மௌனசாமியாராவே இருக்க என மீண்டும் கீர்த்தனான் நொந்து போய் கேட்க அந்த பொண்ணு நோஸ்கட் கொடுத்துருமோன்னு யோசிக்கிறேன் என செழியன் திருவாய் மொழிந்தான் போடா நீயும் வாயும் இப்படியே யோசிச்சு யோசிச்சு புதுசா வர யூத் மக்களை எல்லாம் அந்த பில்டப் ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி ஸ்டீமுக்கும் இந்த வானரங்க ஸ்டார் ஸ்டீமுக்கும் விட்டுடு கடைசியில நம்ம கூட்டத்துக்கு முதியோர் இல்லம்னு தான் பேர் வரப்போகுது என கத்த இவ எதுக்கு இப்ப பொங்குறா நானே நம்ம கேங்ல சேர்த்துட்டா நான் ரொம்ப ஈடுபாடு காட்டிடணும்னு பயந்து தள்ளி இருக்கேன் நானும் என் வாழ்க்கை என் சந்தோஷம் போயிட்டா கேங் எல்லாம் யார் செய்யறது என தியாகி அளவில் நினைத்து கொண்டவன் வீண் வேலைன்னு என்றான் கீர்த்தனாவிடம் அவளா விடுபவள் என்னமோ சொல்லிக்கொள் என்ற பாவனையில் அவனை விடுத்து அந்த சித்திர பாவையை நெருங்க சரியாக அவளுக்கு முன் அந்த பாவையிடம் ராக்ஸ்ட் பிரதீப் சென்றிருந்தான் ஐயோ இந்த தமிழ் தேவையில்லாம பேசி லேட் பண்ணிட்டான் இப்ப பாரு இந்த ஒட்டடை குச்சி முந்திக்குச்சு என கடுப்போடு கீர்த்தனா நின்றிருக்க இருக்க ஹாய் பியூட்டி என பிரதீப் வடிவது இவளுக்கு நன்கு கேட்டது லூசு லூசு பொண்ணுங்களை காக்கணும்னா ஏஞ்சல் பியூட்டி பேபின்னு சொல்லணுமா இன்னும் எத்தனை நாள் தாண்டா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவீங்க நாங்கெல்லாம் அழகை விட அறிவுக்கும் தன்னம்பிக்கைக்கும் முக்கியத்துவம் தட தொடங்கிட்டோம் என பிரதீப்பை கீர்த்தனா மனதில் பொருந்து தள்ளியபடி சுவாரஸ்யமாக அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்தாள் கீர்த்தனா பிரதீப்பை பார்த்தவுடன் சென்றுவிடலாம் என்றுதான் நினைத்தாள் அவன் இப்படி சொதப்பலாக தொடங்கவும் மேலும் வைப்பான் என்று தோன்றவே அங்கேயே நின்றுவிட்டாள் கீர்த்தனா எண்ணியது போலவே பிரதீப் அந்த பெண்ணிடம் நீ எப்படி இருந்த என கேட்டு வைக்க பியூட்டி என்ற சொல்லிக்கே கடுப்பாகி இருந்த அந்த பெண் இந்த கேள்வியில் கோபமடைந்து பிரதீப்பை வெறித்து பார்க்க பிரதீப்பிற்கு உடல் இருந்திருந்தால் நிச்சயம் பஸ்வமாகியிருப்பான் இருப்பான் ஆனால் நல்ல வேலையாக அவர்கள் அனைவரும் உடலற்ற ஆத்மலோக உயிர்கள் நன்றி மக்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்